ஹலோ வியூவர்ஸ், 1000 வருடங்களுக்கு முன்பே பிள்ளையார் சிலை முன்பு தோன்றிய நீரூற்று பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ஆன்மீக அதிசய பூமியான பாரதத்தில் இறைவனின் அதிசய செயல்களுக்கு என்றுமே குறைவு ஏற்பட்டதில்லை. இயற்கையையும் பஞ்சபூதங்களையும் தெய்வமாக கருதி வழிபடும் பண்பாடு கொண்டது இந்த மதம். இந்த வகையில் உயிர்கள் அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு அவசியமான நீர் தொடர்ந்து சுரந்து கொண்டே இருக்கும் ஒரு கோவில்தான் காமண்டல கணபதி கோவில். அக்கோவிலின் இந்த ஆச்சரிய காணொளியை வாங்க பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ஆதிசங்கரநாதர் ஸ்தம்பித்த சைவ மத பீடம் இருக்கும் ஊரான திருங்கோரியிலிருந்து சற்று தொலைவில் இருக்கும் கேசவ என்ற ஊரில் இருக்கும் காமண்டல கணபதி என்கின்ற கோவிலில்தான் படமாக்கப்பட்டது. இதில் ஒரு விநாயகர் விக்கிரத்திற்கு கீழே இருக்கும் ஒரு துளையிலிருந்து தண்ணீர் பொங்கி வந்தபடியே இருக்கிறது. இதில் அதிசயம் என்னவென்றால், 1000 வருடங்களாகவே இப்படி சுனை போன்ற நீர் அந்த காமண்டல கணபதியின் சிலைக்கு ஆதியிலிருந்து வந்து கொண்டிருப்பதுதான். வேத காலத்தில் உலகம் முழுவதும் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டு தாகத்தை தணிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அனைத்து உயிர்களும் தவித்த போது அன்னை உமாதேவி இந்த கோவிலில் வீற்றிருக்கும் தன் மூத்த மைந்தனான காமண்டல கணபதி விக்கிரத்திற்கு அடியில் வற்றாத தண்ணீர் சுனையை ஏற்படுத்தி உலக உயிர்களின் தாகத்தை தீர்த்ததாக தல வரலாறு கூறுகிறது. சில நேரங்களில் பொங்கியும் சில நேரங்களில் சாதாரண அளவிலும் இந்த துளையிலிருந்து நீர் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சுனை நீரை கொண்டு இங்கிருக்கும் தெய்வ விக்கிரகங்கள் அனைத்திற்கும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த புனித தீர்த்தமாக கருதி பக்தர்கள் குடுவையில் பிடித்து செல்கின்றனர். இங்கு உற்பத்தியாகும் புனித நீர் இங்கிருந்து 14 கிலோமீட்டர் ஓடி சற்று தொலைவில் ஓடிக்கொண்டிருக்கும் தூங்கா நதியில் கலக்கிறது. அடுத்ததாக பிள்ளையார் சதுர்த்தி. பிள்ளையார் சுழியில் உள்ள அகரத்திற்கு பிரம்மன், உகரத்திற்கு திருமால், மகரத்திற்கு ருத்திரன், பிந்துவிற்கு மகேசன், நாதத்திற்கு சிவன் என்று குறிப்பிடுகின்றனர். எனவே 5 தெய்வ வணக்கமே பிள்ளையார் சுழி என்பார்கள். விநாயகர் பொதுவாக உதரவந்த பாம்பு, அணிப்பாம்பு, பூனல் பாம்பு என தம் உடலில் சர்ப்ப அணிகலன் கொண்டுள்ளார். பிள்ளையார்பட்டில் லிங்கம் பாம்பும், திருப்பரங்குன்றத்தில் கரும்பும், பவானியில் வீணையும், மானாமதுரையில் சங்கும், சங்கரன் கோவிலில் பாம்பாட்டி சித்தர் பீடத்தில் நாகத்தையும் கையில் கொண்டுள்ளார். தேனியில் அமிர்த கலசம் ஏந்தி காட்சியளிக்கிறார். இதே போல மண்ணால் செய்த விநாயகரை வழிபட்டால் நற்பதவி கிடைக்கும். புற்று மண்ணில் உருவாக்கப்பட்டுள்ள விநாயகரை வணங்கினால் லாபம் கெட்டும். உப்பால் உருவான விநாயகரை வணங்கினால் எதிரிகளே அழிவார். கல்லால் அமைந்த விநாயகரை வழிபட்டால் சகல பாக்கியங்களும் பெறலாம். மேலும் தமிழ்நாட்டின் முதன் முதலாக தங்கத்தேரில் பவனி வந்த பிள்ளையார் என்ற பெருமையை பெற்றவர் கோவை ஈச்சனரிய பிள்ளையார். இங்குள்ள தேர் 7.5 கிலோ தங்கம், 18 கிலோ வெள்ளியால் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிலருக்கு தொழில் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், சிலருக்கு பதவி இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், சிலருக்கு சொத்து இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். இவர்கள் நடனமாடும் தோற்றத்தில் இருக்கும் நர்தன விநாயகரை அணுகி அவருக்கு அபிஷேகம் செய்து இனிப்பு நைவேத்தியம் செய்து வழிபட்டு வந்தால் இழந்தவைகளை மீண்டும் பெறலாம் என்பதே ஐதீகம். மேலும் விநாயகரை உருவாக்க நாம் கருங்கல், சலவைக்கல், பளிங்குக்கல், சுத்தி, வெள்ளை எருக்குவேர், பஞ்சலோகம், வெள்ளி, செம்பு, பொன், தந்தம், மஞ்சள், சந்தனம், சர்க்கரை, பசுஞ்சனம், முத்து, பவளம், மண், விருட்ச மரங்கள் முதலியனவற்றை பயன்படுத்தலாம். மேலும் இதே போல விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு களிமண்ணால் செய்ய பிள்ளையார் முதல் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட விநாயகர் வரை வைத்து வழிபடுகின்றனர். 3 நாட்கள் 5 நாட்கள் பூஜை செய்த பின்னரே அந்த சிலைகளை நீர்நிலைகளில் விசர்ஜனம் செய்கின்றனர். இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பல்வேறு கதைகள் உலா வருகின்றனர். இது மிகப்பெரிய தத்துவம். மண்ணில் பிறக்கும் நீ இந்த மண்ணுக்கு சொந்தமாய் என்பதை உணர்த்தும் கையிலேயே களிமண்ணால் செய்த பிள்ளையார் சிலைகளை பூஜை செய்துவிட்டு நீர்நிலைகளில் கரைக்கின்றனர். ரிக்வேதம் பழமையானது. இதில் விநாயகரை பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது. வேத காலம் முதல் வழிபாட்டு வரும் பழமையான கடவுள் இவர் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. ரிக்வேதத்தின் 3 மண்டலத்தில் கணபதி என்ற குறிப்பு உள்ளது. இப்பெயரோடு ஐதீஷ்ட ராஜன் என்ற பெயரும் இருவுக்கு உண்டு. இதற்கு முதலில் பிறந்தவன் என்பது பொருள். விநாயகர் சதுர்த்தி விழாவானது ஆதி காலம் முதல் இருந்து வந்தாலும் அதை மக்கள் அனைவரும் இணைந்து கொண்டாடும் தேசிய விழாவாக பிரபலப்படுத்தியவர் தேசபக்தரும் தியாகியுமான பாலகங்காதர திலகர் தான். 19ஆம் நூற்றாண்டில் 1893ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை மக்கள் விழாவாக கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதன்படி பூனேவில் அமைந்துள்ள தசடாசு கணபதி கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா முதன் முதலாக விசேஷமாக கொண்டாடப்பட்டது. மகாபாரதத்தை வியாசர் சொல்ல விநாயகர் எழுதினார்.
பழங்காலத்தில் ஒரு நூலை உருவாக்குவது சாதாரண ஒன்றாக இருக்கவில்லை. அதனை எழுதுபவர் ஒருவராகவும் இருப்பதுண்டு. ஓங்கார வடிவமாகவும் உலக இயக்கத்திற்கு காரணமாகவும் சிவசக்தி தம்பதியரின் மூத்த பிள்ளையாகவும் விளங்கிய விநாயகர் தன் நிலையிலிருந்து இறங்கி ஒரு உதவியாளரைப் போல வியாசர் முன் அமர்ந்து பாரதத்தின் லட்ச ஸ்லோகங்களையும் எழுதி முடித்தார். தன் யானை முகத்துக்கு அழகு சேர்க்கும் தந்தத்தை உடுத்து எழுத்தாணியாக்கி கொண்டார். மகாபாரதம் ஒரு தர்ம காவியம். உலகில் தர்மம் நிலைக்க வேண்டும் என்பதற்கு இந்த தியாகத்தை செய்தார். விநாயக பெருமானுக்கு 5 கலங்கள். ஒரு கை பாசத்தை ஏந்தியுள்ளது, இது படைத்தலை குறிக்கிறது. தந்தம் ஏந்திய கை காத்தலை குறிக்கிறது. அங்குசம் ஏந்திய கை அழித்தலை குறிக்கிறது. ஆகவே கணேசமூர்த்தி படைத்தல் அழித்தல் காத்தல் ஆகியவற்றை செய்யும் மூமூர்த்தியாகிறார். மோதகம் ஏந்திய கை அருளை குறிக்கிறது. எனவே இவர் பராசக்தியாகவும் இருக்கிறார். தும்பிக்கை மறைத்தலை குறிக்கிறது. எனவே இவர் எல்லாம் வல்ல பரமேஸ்வரராகவும் இருக்கிறார். விநாயகரை 3 நாட்கள் 5 நாட்கள் வழிபட்டு சிலைகளை கரைக்கின்றனர். மண்ணில் பிறக்கும் நீ இந்த மண்ணுக்கு சொந்தமாவா என்பதை உணர்த்தும் வகையிலே மஞ்சள் சந்தனம் களிமண் முதலியவற்றால் செய்த திருமேனிகளை பூஜித்த பின் தூய்மையான நீரில் கரைத்துவிட வேண்டும். எனவேதான் விநாயகர் சிலைகளை 10 நாட்கள் பூஜை செய்து கடலில் 6 குளங்களில் கரைத்து விடுகின்றனர். ஆடி மாதம் தென்மேற்கு பருவமழை பெய்து ஆறுகள் நீர்நிலைகள் வெள்ளம் பெருகி வரும். இந்த தண்ணீர் சுத்தமாக வேண்டும் என்பதற்காகவும் நீர்நிலைகளில் உள்ள மீன்கள் ஆமைகள் தூய்மையடைய வேண்டும் என்பதற்காகவும் ஆவணி மாதத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜிக்கப்பட்ட களிமண்ணால் செய்த விநாயகரை நீர்நிலைகளில் களைத்து வழிபடுகின்றன. அடுத்ததாக பிள்ளையாரின் அவதார மகிமை. சைவ மக்கள் கடைபிடிக்கும் விரதங்களில் விநாயகர் சதுர்த்தி விரதம் முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி திதியன்று விநாயகர் சதுர்த்தி கடைபிடிக்கப்படுகின்றது. அன்றைய தினம் பயபக்தியோடு விநாயகரை வழிபட்டு உண்ணா நோம்பிருந்து தான தர்மங்கள் செய்து கொண்டாடுகின்றனர். நாட்டுக்கு நாடு அந்த கொண்டாட்டங்கள் வேறுபட்ட முறைகளில் கொண்டாடப்படும். விநாயகர் என்றாலே மேலான தலைவர் என பொருள். யானை முகமும் மனித உடலும் 4 கரங்களும் பெருத்த வயிறும் முரம் போன்ற காதுகளும் கொண்டு அருளை வடிவாக அமைந்தவர் ஸ்ரீ விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கினாலும் விநாயகரை நினைத்து துதித்து அச்செயலை ஆரம்பித்தால் சுபமாக முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. பாரத தேசத்தின் இதிகாச காவியமான மகாபாரதத்தை தனது தந்தத்தை எழுதி எழுதியன் வாயிலாக விநாயக பெருமானே எழுத்துக்களைக்கு வித்திட்டவராகிறார். பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கும் அனைத்து செயல்களையுமே பிள்ளையார் அருளால் பிசிறின்றி முடிந்துவிடும் என்பது ஆன்றோர்களின் வாக்காக உள்ளது. கரங்களை முட்டியாக பிடித்து 3 முறை தலையிலே குட்டி கொள்ள வேண்டும். இவ்வாறு தலையில் குட்டி கொள்ளும் பொழுது யோக சாஸ்திரங்களின் படி நம் தலையின் 2 பக்கம் இருக்கும் அமிர்தமானது சுண்டிவிடப்பட்டு சுரந்து தண்டுவடம் வழியாக மூலாதாரத்தில் ஒளி ரூபமாக இருக்கும் விநாயகரை சென்றடைந்து அபிஷேகமாகின்ற பொழுது அவரின் அருள் கிடைக்கும் என்று வெளிப்பாடாகவே செய்யப்படுகின்றது. பூரண காலத்தில் ஒரு சமயம் அகத்தியர் போதிகை மலை வந்து தவத்தில் இருக்க உலக நன்மைக்காக விநாயகர் காக்கை வடிவம் கொண்டு அகத்தியரின் காம மண்டலத்தை உருட்ட அந்த காம மண்டலத்திற்கும் நீர் பெருக்காக எடுத்து காவிரி ஆறாக பிரவேசித்தது. தவம் நீங்கிய அகத்தியர் காமண்டலத்தை உருட்டிய காகைத்துக்கான அது ஒரு சிறுவன் வடிவாக நிற்க கோபத்தில் அகத்தியர் அச்சிறுவனின் தலையில் கொட்டினார். அதன் பின் கோபம் அறிந்து தனது ஞான கண் திறக்க அங்கு ஸ்ரீ விநாயகர் நிற்பதைக் கண்டு மனம் பதைத்து மன்றாடினார். தலையில் 1 முறை கொட்டியதற்கு பிராய்ச்சித்தமாக தனது 2 கைகளாலும் கொட்டி கொண்டு நமஸ்காரம் செய்யும் பாவனையில் தனது 2 காதுகளையும் பிடித்து கொண்டு அமர்ந்து எழுந்தார். இச்செய்கையில் மனமகிழ்ந்த விநாயகர் அவருக்கு பல வரங்கள் தந்து அருளினார். இந்த புராண சம்பவத்தை மையமாக கொண்டே பிள்ளையார் கொட்டி கொள்வது தோப்புக்கரணம் போடுவது என்பது விநாயகர் வழிபாட்டுக்கு முக்கியமானதாகிற்று. பிள்ளையார் சுழி என்பது எல்லாவற்றிற்கும் ஆரம்பமாக அமைந்தது போல யாகம் என்னும் ஹோமம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் முதலாக அமைவது ஸ்ரீ கணபதி ஹோமமாகும். நாம் தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களையுமே சுபமாக நிறைவேற்ற வல்லது, வாழ்வில் வசந்தத்தை அளிக்க வல்லது. ஆகையினால்தான் ஒரு புதிய தொழில் தொடங்கும் போது கிரக பிரவேசம் செய்யும் போது அந்த இடத்தில் லாபமும் செல்வமும் அதிகரிக்க கணபதி ஹோமம் செய்கிறோம். ஒரு முறை சிவபெருமான் வெளியே சென்றிருந்த சமயம் பார்வதி தேவி நீராட செல்வதற்கு எண்ணினார். அப்போது தனக்கு காவல் காக்க ஒருவரும் இல்லை என்பதால் தனது நீராட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தன குழம்பை எடுத்து ஒரு உருவம் சமைத்து தமது அனுகிரகத்தால் அதற்கு உயிரூட்டினார். அவரால் உயிரூட்டப்பட்டதால் அவ்வுருவம் அவரது பிள்ளையாகிவிட்டது. எவரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க கூடாதென பிள்ளையாருக்கு அறிவுறுத்துவிட்டு பார்வதி தேவியார் நீராட சென்று விட்டார். அச்சமயத்தில் மீண்டு வந்த சிவபெருமானை பிள்ளையார்
உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அதனால் சினகொண்ட சிவபெருமான் பிள்ளையாரின் சிரத்தை அறிந்துவிட்டு உள்ளே சென்று விட்டார். நீராடி முடிந்ததும் தேவியார் வெளியே வந்து பிள்ளையார் சிறந்து கிடந்த கோலத்தைக் கண்டு சீற்றங்கொண்டார். தன் உருவாக்கிய பிள்ளையாரை சிவனே சிதைத்து விட்டதை அறிந்த அவர் ஆவேசம் கொண்டவராக காலியாக உருக்கொண்டு வெளியேறி மூ உலகிலும் தமது கண்ணில் பட்ட சகலவற்றையும் அழிக்க தொடங்கினார். காளியின் ஆவேச நர்த்தனத்தை கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். காளியை சாந்தப்படுத்துவதற்கு சிவன் எண்ணி தனது கணங்களை அழைத்து வடதிசையாக சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை கொய்து வருமாறு பணித்தார். பணிப்பின் பிரகாரம் கணங்கள் வடதிசை நோக்கி சென்ற பொழுது அவர்களுக்கு ஒரு யானையே முதலில் தென்பட்டது. அவர்கள் அதன் தலையை கொய்து சென்று இறைவனிடம் கொடுக்கவும் அவர் அத்தலையை வெட்டுண்டு கிடந்த பார்வதியின் பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து உயிரூட்டி விட்டார். இதை கண்டு சாந்தமடைந்த தேவியார் அகமகிழ்ந்து பிள்ளையாரை கட்டி அணைத்து கொண்டார். அது நடந்தது ஆவணி மாதத்து சுக்லபட்ச சதுர்த்தியாகும். அன்றிலிருந்து அந்த தினம் இந்த மாதத்தின் உயர்வான ஒரு புனித தினமாக ஆகிவிட்டது. இவ்வாறுதான் பிள்ளையாரானது உருவானது. இந்த நாளே உலகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. மேலே இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.